Hi guys, welcome to the channel. It's me Ken here, and in Vagabond chapter 16 in the 8 year paathirukalam. Idoda Ozoin Hawk kondu complete a mudiyudhu. Ipo Musashi and Inchun rendu perume sanda poda ready a irupanga. Avangalukku adutha naal sanda appdi solli announce panniruvanga. And anning night Inchunalum thoonga mudiyadhu, Musashialum thoonga mudiyadhu. Rendu perume andha sandaikaga eager-a wait panniterupanga. Appo Musashi enna pannuvaana thoongama training eduthiruppa. Appo wolf paappan, and adha paatha avan think pannuva. And wolf vandha avangita pesra maari irukum. Adha enna sollu appadina, innikku night e poidu Inchun kuda sanda potu win pannu. Adukkaga edhukku naali kaalari wait panniterukka appdiinga maari adhu Musashi kitta sollum. Idha edha resemble pannona Musashi kulla irukra மிருகத்தை ரசமல் பண்ணும். அதே மாதிரி முசாஷி அது பேச்சு கேட்டு என்ன பண்றானா, அன்னைக்கு நைட்டே இன்சுனை கொல்றதுக்காக இன்சுனோட வீட்டுக்கு போறான். அங்க போய் பார்த்தா முசாஷியோட அப்பா ஒரு முன்னாடி நிக்கிற மாதிரி அவனுக்கு தெரியும். அவர் முசாஷி கிட்ட என்ன சொல்லுவார்னா, நீ இன்னும் மாறவே இல்ல, நீ சின்ன வயசுல நான் தூங்கும் போது என்ன கொல்ல வந்த மாதிரியே இப்போ நீங்க வந்திருக்க, நீ உண்மையான ஒரு வாரியர் கிடையாது, நீ இந்த மாதிரி இருந்த அப்படின்னா கண்டிப்பா நீ செத்துதான் போவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் முசாஷி அட்டாக் பண்ணுவாரு. அப்பதான் முசாஷிக்கு புரிய வருது இது ஒரு இல்யூஷன், அது மட்டும் இல்லாம அவனோட பிளட் டெஸ்ட் அவனோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முசாஷிக்கு புரிய வருது. ஏன்னா இப்போ முசாஷி இவ்வளவு நாளா ஒழுக்கமா அந்த ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்திருப்பான் இல்லையா, பட் இப்போ இன்சுனை டிஃபீட் பண்ணும் அப்படிங்கிற வெறியில அந்த ஒழுக்கத்தை அவன் விட்டுருப்பான். அது அவனுக்கு அப்பதான் புரிய வரும். உடனே முசாஷி அந்த இடத்தோட கிளம்பி வந்துடுறான். அவன் காட்டுக்கு என்ன பண்றானா, ஒரு புத்தா ஸ்டாச்சு ஒன்று கார் பண்ணுவான். கார் பண்ணிட்டு அவன் ஒட்ஸு பத்தி நினைச்சு பார்ப்பான். அப்ப என்ன சொல்லுவானா, சின்ன வயசுல நான் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தேன், அதுக்கு நீ தான் ஒட்ஸு காரணம், நான் நாளைக்கு செத்து போயிட்டேன் அப்படின்னா நீ சந்தோஷமா உன்னோட வாழ்க்கை இதுக்கப்புறமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே தூங்கிடுறான். அண்ட் அடுத்த நாள் இன்சுன், இனை அண்ட் அகான் மூணு பேருமே வந்து முசாஷிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த காட்டுல. பட் முசாஷி வரவே மாட்டான். அன்னைக்கு நைட் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க, முசாஷி வந்திருக்க மாட்டான். அண்ட் அப்பதான் முசாஷி கண் விழிப்பான், ஏன்னா ரொம்ப நேரம் தூங்கிருப்பான் முசாஷி. அண்ட் எந்திரிச்சு அவன் சண்டைக்கு டைரக்டா வரான். அகான் என்ன சொல்லுவார்னா, நீ பயந்து ஓடி போயிட்டேன்னு நினைச்சேன், நல்ல வேலை நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ரெண்டு பேருமே சண்டை போறதுக்காக ரெடியா இருக்கும்போது இன்னை முசாஷி கிட்ட என்ன கேட்பாருனா, நீ இறந்து போயிட்ட அப்படின்னா உன்னோட எலும்புகளை நான் எங்க எரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்ப முசாஷி ஒரு ஸ்பைடரை பாத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் அந்த ஸ்பைடரை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அதோட வெப்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவான், அது எந்த இலையில இருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்ப்பான். பார்த்துட்டு என்ன சொல்லுவானா, இங்கேயே எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சண்டை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ முசாஷியை பாக்குறதுக்கு செம காமா இருக்கும், அவனுக்குள்ள இருந்த கோவம் சுத்தமா வெளிப்படவே படாது. இன்னை இதை பார்த்துட்டு என்ன யோசிப்பாருனா, முசாஷி அவனோட பிளட் டெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டான் அப்படி மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இன்சுன் இருப்பான் இல்லையா, அவன் முசாஷியை பார்த்து செம ஷாக் ஆயிடுவான். இவன் இப்படி இவ்வளவு காமா இருக்கான், என் கூட சண்டை போட போறேன்னு தெரிஞ்சும் இவன் இவ்வளவு அமைதியா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இன்சுன் இப்போ குழப்பத்தில் இருப்பான். உடனே இணை இருப்பார் இல்லையா, அவர் அகான் கிட்ட என்ன சொல்லுவார்னா, கண்ணை கூட சிமிட்டிடாத, இந்த சண்டை ரொம்ப சீக்கிரமா முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அண்ட் ரொம்ப நேரத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்டாண்ட்ல நின்றுட்டே இருப்பாங்க, யாருமே அட்டாக் பண்ண மாட்டாங்க. இதை பார்த்து அகானே செம குழப்பமாயிடுவான். அகான் இணைக்கிட்ட நினைக்க போனா, எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அது இணை என்ன சொல்லுவார்னா, அவங்க ரெண்டு பேரோட சோலும் கனெக்ட் ஆகி இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் இப்போ பிசிக்கலா சண்டை போடல, அவங்க மென்டலா யாரு சுப்பீரியர் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இணை சொல்லுவாரு. அண்ட் இந்த முசாஷி இன்சுனை பார்த்தா அவன் மறுபடியும் இமேஜின் பண்ண ஆரம்பிப்பான். இன்சுன் அவனோட கழுத்தை வெட்டி அவனை கொல்ற மாதிரி இமேஜின் பண்ணுவான். அப்பதான் முசாஷிக்கு டக்குவான் சொன்னது ஞாபகம் வரும். டக்குவான் என்ன சொல்லியிருப்பாருனா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி டக்குவான் சொல்லியிருப்பாரு இல்லையா. அதனால முசாஷி என்ன பண்றானா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறது யோசிக்காம எப்படி இந்த ஃபைட்ல சண்டை போடலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். உடனே அகான் என்ன சொல்லுவானா, நீ ரிட்ரீட் ஆயிடு முசாஷி, இல்லைன்னா நீ இறந்துருவ அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அகான் இருக்கான், அகான் இணைக்கிட்ட என்ன சொல்லுவானா, எதுக்காக முசாஷி இந்த கேம் விட்டு போக மாட்டேங்கிறான், அவனுக்கு கண்டிப்பா அவன் இறக்க போறான்னு தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் அவன் ரிட்ரீட் ஆக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இணை என்ன சொல்லுவார்னா, நம்ம பிளானட்டுக்கு 4 சீசன் இருக்க மாதிரியே மனுஷங்களுக்கும் இருக்கு, அதுதான் மனுஷங்களோட எவல்யூஷன் நம்ம சொல்லுவோம், அந்த ஒரு எவல்யூஷனையும் அவன் ட்ரெயின் பண்ணி அதுல மாஸ்டரி அச்சீவ் பண்ணணும், இதுதான் என்னோட மாஸ்டர் எனக்கு கற்றுக் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி இணை சொல்லிட்டு அவரோட மாஸ்டர் பத்தி நினைச்சு பார்ப்பாரு. இந்த இணை இருப்பார் இல்லையா, அவர் எங்க இருக்கும்போது அவரு முசாஷி மாதிரியா தான் இருந்திருப்பாரு, ரொம்ப வெறித்தனமா சண்டை போடக்கூடிய ஒரு ஆளா தான் இருந்திருப்பாரு. அதை யோசிச்சு பார்த்துட்டு இணை என்ன சொல்லுவார்னா, முசாஷி நீ குளிர்காலத்தை சமாளிச்சிட்ட, அதை சமாளிச்சதால இப்ப நீ புது இளர்வை நீர் காலத்தை பாக்குற, அது மட்டும் இல்லாம புது பலத்தையும் நீ அடைஞ்சிட்ட அப்படிங்கிற மாதிரி இணை சொல்லுவாரு. ஏன்னா முசாஷி இவ்வளவு நாள் எடுத்த ட்ரைனிங்ல அவன் எப்படி அவனோட பிளட் டெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணி டிசிப்ளினா ட்ரைனிங் எடுக்கிறது அப்படிங்கறத கத்துருப்பான். சோ இதுதான் முசாஷியோட எவல்யூஷன், அதனால தான் இணை அந்த மாதிரி சொல்லிருப்பாரு. இப்போ முசாஷி இன்சுன் கூட சண்டை போட ரெடியா இருப்பான் இல்லையா, அப்ப முசாஷி சிரிப்பான். இதை பார்த்து அங்க இருந்து எல்லாருமே செம கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அப்ப அகான் என்ன யோசிப்பானா, எதுக்காக இவன் சிரிக்கிறான், அவன் சாக போறான் அப்படி மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அண்ட் இன்சுன் இருப்பான் இல்லையா, இன்சுன் அந்த ஸ்மைலை பார்த்து பயந்துருவான். அவன் என்ன திங்க் பண்ணுவான் அப்படின்னா, முசாஷி நம்மள பயமுடுத்த சிரிக்கிறான், நம்மளும் அவனை பார்த்து சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபேக்கா ஸ்மைல் பண்ணுவான். அப்பதான் இன்சுனுக்கு புரிய வருது, நம்ம முசாஷியை பார்த்து பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா முசாஷி எந்த காரணத்துக்கு சிரிக்கிறான் அப்படிங்கிறது தெரியாமலே இவன் நம்ம ஃபேக்கா சிரிச்சாதான் முசாஷி நம்மளை பார்த்து பயப்படுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இவன் சிரிக்க ஆரம்பிச்சிருப்பான் இல்லையா. இதுதான் இன்சுனோட பயம், இன்சுனோட பயத்தால தான் அவன் அப்படி பண்ணிருப்பான். உடனே இன்சுன் குழப்பமாயிடும், நான் ஏன் முசாஷியை பார்த்து பயப்படுறேன், நான் இதுக்கு முன்னாடி அவனை டிஃபீட் பண்ணிட்டேன், மறுபடியும் நான் ஏன் அவனை பார்த்து பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்சுன் சம கோவமாயிடுவான். இப்போ இன்சுன் அவனோட டிசிப்ளின் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்ல இருந்து அவனோட பிளட் ஸ்டேட்டுக்கு வந்துட்டான். அதாவது இவ்வளவு நாள் ஒழுக்கமா அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் இல்லையா, இப்போ அவன் கோவம் ஆத்திரம் இதெல்லாம் வச்சு சண்டை போட போறான். அண்ட் இந்த டைம் முசாஷி அவனும் யோசிச்சுட்டு இருப்பான், எதுக்காக நான் காமா இருக்கேன், நான் இப்போ என்னோட வாழ்க்கையின் விளிம்புல இருக்கேன், இந்த சண்டையில் மட்டும் நான் தோத்துட்டேன் அப்படின்னா நான் இறந்துருவேன், அது மட்டும் இல்லாம என் முன்னாடி நிக்கிறவன் இதுக்கு முன்னாடி என்ன டிஃபீட் பண்ணுவேன், அப்படி இருந்தும் நான் ஏன் சந்தோஷமா இருக்கேன், நான் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கேன், என்னால எல்லாத்தையுமே ஃபீல் பண்ண முடியுது, என்ன சுத்தி இருக்கிற மரம் இலைகள் எல்லாத்தையுமே ஃபீல் பண்ண முடியுது, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு முசாஷியே கன்ஃபியூஷன்ல இருப்பான். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் முசாஷி காமா ஒருத்தன் கூட சண்டை போடுறது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் முசாஷி யார் கூட சண்டை போட்டாலும் அவன் அப்படியே அக்ரெசிவா சண்டை போடுவான், அவனை கொலை பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கண்ணா பின்னாடி அட்டாக் பண்ணி தான் சண்டை போட்டுருப்பான். பட் இப்பதான் அவன் பொறுமையா நின்று நிதானமா அவனை சுத்தி இருக்கிறத எல்லாத்தையும் பார்த்து அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அவனோட எனிமி எப்படி நிக்கிறான், அவன் என்ன பண்ண போறான் அப்படிங்கறது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி பொறுமையா சண்டை போடுவான் முசாஷி. அதனால தான் முசாஷி அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அண்ட் இப்போ அகான் அண்ட் இணை இருப்பாங்க இல்லையா, ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ஆகான் என்ன கேட்பாருன்னா, மாஸ்டர் எதுக்காக நீங்க முசாஷி உங்களோட டிசைபிள் அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் முசாஷி என்னோட டிசைபிள் அக்செப்ட் பண்ணல அப்படி மாதிரி சொன்னா ஆகான் அதுக்கு நீங்க அப்ப அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு என்ன சொல்லுவாருன்னா, நான் இன்ஷுனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கதான் முசாஷிக்கு ட்ரைனிங் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் ஆகானுக்கு எல்லாமே புரிய வரும். அது மட்டும் இல்லாம இன்ஷுன் என்ன சொல்லுவாருன்னா, நான் இங்க எதுக்கு இருக்கேன்னு தெரியுமா ஆகான், நான் சாகிறதுக்குள்ள இந்த உலகத்துக்கு என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படி மாதிரி அவர் ஆகான் கிட்ட கேட்பாரு. அதுக்கு ஆகான் என்ன சொல்லுவானா, நீங்க தான் எங்களோட மாஸ்டர், நீங்க தான் இந்த ஸ்பியர் டெக்னிக்கை இன்வென்ட் பண்ணீங்க, நீங்க இதை அடுத்த ஜெனரேஷனுக்கு கத்து கொடுத்துருக்கீங்க, நீங்க கத்து கொடுத்த இந்த டெக்னிக் காலங்காலமா வாழும், இதுதான் உங்களோட பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகான் சொல்லுவான். அப்ப இந்த இன என்ன சொல்லுவாருன்னா, தப்பு, அந்த ஸ்பியர் டெக்னிக் அப்படிங்கிறது ஒரு மெக்கானிசம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நெஞ்சில் அவர் கை வச்சுட்டு, நான் என்ன கத்துக்கிட்டனும் அதை நான் அடுத்து மாஸ்டரா வரவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு சாகணும், அது இன்னமும் எனக்குள்ள இருக்கு, நான் அதை இன்ஷுனுக்கு சாகிறதுக்குள்ள கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனை சொல்லுவாரு. அப்பதான் இனை அவரோட கடந்த காலத்தை நினைச்சு பார்ப்பாரு. இந்த இனை எங்க இருந்திருப்பாரு இல்லையா. அப்ப இந்த யாகியா முனியோஷி அடிக்கடி வந்து இனை கூட சண்டை போடுவாரு. இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல அடிக்கடி சண்டை போட்டுருப்பாங்க. அதெல்லாம் அவர் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அண்ட் இப்ப இந்த யாகியா இருக்காரு இல்லையா, இவர் வயசாகி இருப்பாரு, இவர் கூட தான் ஒருத்தர் இருந்துகிட்டு இருப்பா. அண்ட் யாகியாவும் இப்போ அவரோட கடந்த காலத்தை நினைச்சு பார்ப்பாரு. அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, 76 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவானா, இன்னும் 30 வருஷம் நீங்க வாழ்வீங்க அப்படி மாதிரி கலாய்ச்சிட்டு இருப்பா. அப்பதான் யாகியா என்ன சொல்லுவாருன்னா, எதுக்காக நீங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க, வெளியே வா அப்படின்னு சொல்லுவாரு. உடனே ஜியான் டோஜி அந்த இடத்துக்கு வெளியே வருவான். இதை பார்த்தா ஒச்சு ஷாக் ஆயிடுவா. ஜியான் வந்தோன்னு என்ன சொல்லுவானா, நான் என்னோட சக்தி வாய்ந்த ஒருத்தனை பார்த்தேன், அவனை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட தன்னம்பிக்கை சுத்தமா உடஞ்சு போச்சு, நான் என்னோட மரணத்தை இப்ப அக்செப்ட் பண்ணிட்டேன், ஆனா என்னோட மரணம் உங்களை மாதிரி ஒருத்தரோட கையால தான் ஆகணும், மாஸ்டர் யாகியூ என்ன கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாஸ்டர் யாகியூ அட்டாக் பண்ண வருவான். அப்ப இந்த யாகியூ என்ன பண்ணுவாருன்னா, ஒரே ஒரு ஸ்லாஷ்ல ஜியான் டோஜியை டிஃபீட் பண்ணிடுவாரு. சோ ஜியான் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பட் இந்த யாகியூ அவரோட 76வது வயசுலயும் ஜியான் டோஜியை ஒரே ஸ்லாஷ்ல டிஃபீட் பண்ணிருப்பாரு. அண்ட் எல்லாருமே வந்து ஜியானை கேப்சர் பண்ணிடுறாங்க. எதனால ஜியான் இப்போ யாகியூ அட்டாக் பண்ண வந்திருப்பான் அப்படின்னா, அவன் இதுக்கு முன்னாடி இன்ஷுனோட ஸ்கில்ஸை பார்த்திருப்பான் இல்லையா, அதை பார்த்து அவன் பயங்கரமா பயந்துருப்பான். சோ அவன் என்ன டிசைட் பண்ணிருப்பானா, என்னால இதுக்கு மேல ஸ்ட்ராங் ஆக முடியாது, நான் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு யாகியூ கையால சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருப்பான். பட் யாகியூ அவனை கொண்டு இருக்க மாட்டாரு, அவனை பிடிச்சி வீட்டு விட்டு வெளியே சுட்டுருவாரு. அப்பதான் யாகியூ அவன்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, நீ சாகணும் அப்படின்னா உன்னோட மாஸ்டர் கிட்ட போ, என் கிட்ட வராத, நீ எப்போ உன்னோட வாழ்க்கையை உன் கத்திக்காக அர்ப்பணிச்சியோ அப்பயே நீ உன்னோட பாதையை இழந்துட்ட. அதே மாதிரி தான் எல்லாரும், யாரெல்லாம் அவங்களோட வாழ்க்கையை அவங்களோட கத்திக்காக அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களோட பாதையை அவங்க இழந்துருவாங்க, யாராலையும் அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவனை வெளியே அமைச்சிருவாரு. அண்ட் இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி யாகியூ டென்சிஷிரோ இருப்பான் இல்லையா, அவனையும் வெளியே அமைச்சிருப்பாரு. சோ இந்த யாகியூக்கு யாரையும் ட்ரைனிங் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்காது, அவர் ஜஸ்ட் அவரோட லைஃப் பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்பதான் யாகியூ ஒச்சுக்கிட்டு பேசுவாரு. ஒச்சு என்ன சொல்லுவானா, நான் இதுக்கு முன்னாடி சண்டை போடுறவங்களாம் கோமாவும் ஆத்திரமாவும் தான் சண்டை போடுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க ரொம்ப அமைதியா சண்டை போடுறீங்களே, இதை பார்க்கும்போது எனக்கு முசாஷியோட ஞாபகம் தான் வருது அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்பதான் யாகியூ இருப்பாரு இல்லையா, அவர் முசாஷி பத்தி கேட்பாரு. ஏன்னா ஒச்சு இதுக்கு முன்னாடி முசாஷி பத்தி நிறைய யாகியூ கிட்ட சொல்லியிருப்பா. உடனே யாகியூ என்ன சொல்லுவாருன்னா, முசாஷி என்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு யாகியூ அவரோட பாஸ்ட சொல்லுவாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யாகியூ அண்ட் இனை ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப யங்கா இருந்திருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருமே முசாஷி மாதிரி தான் சண்டன் வந்தா அவங்க ரெண்டு பேரும் ஆத்திரத்துலயும் வெறியிலையும் பயங்கரமா சண்டை போடக்கூடிய ஆளுங்க. ஒரு நாள் என்ன ஆகுனா, காமிசுமி இசைனோ காமி ஹிடட்சுனா அப்படிங்கிற ஒரு வயசானவர் அந்த இடத்துக்கு வருவாரு. இவர் யாருன்னா, இவர் தான் அந்த இடத்துல ஒரு ஃபேமஸான ஸ்ட்ராங்கான சாமுராய் மாஸ்டர், இவர் இது மாதிரி யாருமே டிஃபீட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இவர் அந்த இடத்துக்கு வந்தோடனே யாகியூ அண்ட் இனை ரெண்டு பேருமே போயிட்டு இவர் கூட சண்டை போட ட்ரை பண்றாங்க. அப்போ யாகியூ சம கோவத்துல இருப்பான், அவன் எங்க வர இருப்பான் இல்லையா, அவன் சம பிளத்தஸ்ல போயிட்டு இந்த காமிசுமி கிட்ட சண்டை போட ட்ரை பண்ணுவான். பட் இந்த காமிசுமி ரொம்ப சாந்தமா இருப்பாரு, அவர் அவ்வளவு பொறுமையா யாகியூ பாத்துக்கிட்டு இருப்பாரு. அண்ட் யாகியூக்கு ஒண்ணுமே புரியாது, எதுக்கு இவர் இவ்வளவு பொறுமையா இருக்காரு, நான் இவ்வளவு கோவமா இருக்கிறேன், அவரும் கோவமா தானே சண்டை போடணும், சண்டைனாலே கோவம் தானே, ஆனா அவர்கிட்ட என்னால அந்த பிளத்தஸ்ட் ஃபீல் பண்ணவே முடியல, எப்படி அவர் இவ்வளவு பொறுமையா சண்டை போட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாகியூ யோசிச்சுட்டு இருப்பான். அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கும் போது இந்த காமிசுமி இருக்காரு இல்லையா, அவர் ஜஸ்ட் ஒரே மூளை யாகியூ டிஃபீட் பண்ணிடுவாரு. இது பார்த்து அங்க இருந்து எல்லாருமே சமஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா யாகியூ எங்க இருக்கும்போதே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணிருப்பான், நிறைய பேர் கூட சண்டை போட்டு வின் பண்ணிருப்பான். பட் யாகியூவாலே இந்த காமிசுமி டிஃபீட் பண்ணிருக்க முடியாது. அண்ட் அடுத்தது இனை இருப்பார் இல்லையா, இப்போ இந்த வயசானவர் இருக்காருல்ல, இவர் தான் எங்க இருக்கும்போது இப்படி இருந்திருப்பாரு, அவரு வந்து காமிசுமி கூட சண்டை போட்டு ட்ரை பண்ணுவாரு. பட் இனையையும் காமிசுமி ஒரு உட்டன் ஸ்வாட் யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ணிருப்பாரு. இதை பார்த்தோம் அங்க இருந்து எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம யாகியூ அண்ட் இனை ரெண்டு பேருமே சமஷாக்ல இருப்பாங்க. அண்ட் யாகியூ அவனோட தோல்வி அக்செப்ட் பண்ணிருக்கவே மாட்டான். அவன் என்ன பண்ணுவானா, நான் அவங்க கூட மறுபடியும் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி சண்டை கூடுவான். அப்பதான் அந்த கூட்டத்துல இருந்து ஹிகாட்டா பன்குரு அப்படிங்கிற ஒருத்தன் வருவான். இவன் யாருன்னா, இவன் காமிசுமி இருப்பார் இல்லையா, அவரோட டிசைபிள், அது மட்டும் இல்லாம அவரோட நெப்பியும் கூட. சோ அவன் வந்து யாகியூ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவன் அசால்ட்டா யாகியூ டிஃபீட் பண்ணிடுவான். இதை பார்த்து மறுபடியும் யாகியூ சம கோவமாயிடுவான். அவன் எப்படி என்ன டிஃபீட் பண்ணான், என்னால அதை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த நாள் யாகியூ காமிசுமி கூட சண்டை போட வருவான். பட் அப்பவும் அவனால காமிசுமி டிஃபீட் பண்ண முடியாது. காமிசுமி அசால்ட்டா டிஃபீட் பண்ணிடுவான் யாகியூவை. அண்ட் இதுக்குமா இனை அண்ட் யாகியூ ரெண்டு பேருமே அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு மாஸ்டர் காமிசுமி கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, எங்களுக்கு கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி மண்டி போட்டு கேட்பாங்க. அப்பதான் அந்த மாஸ்டர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க ரெண்டு பேரும் வே ஆஃப் சாமுராய்னா என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த வே ஆஃப் சாமுராய்னா என்ன அர்த்தம்னா, எப்படி நல்லா ஸ்வாட் யூஸ் பண்றது அண்ட் அதை யூஸ் பண்ணி எப்படி சாமுராய் ஆவறது அண்ட் அதோட பயணத்துல இருக்கிறது தான் இந்த வே ஆஃப் ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காமிசுமி கேட்பாரு, வே ஆஃப் ஸ்வாட்னா நீங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த क्वेश्चनக்கு உங்க ரெண்டு பேர்கிட்ட ஆன்சரே வராது. அப்பதான் காமிசுமி என்ன கேட்பாருன்னா, சரி ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே யாகியூ என்ன சொல்லுவானா, நான் என்னோட ஸ்வாட் யூஸ் பண்ணி என்னோட ஆப்போனன்ட்டை டிஃபீட் பண்ணி நான் தான் ஸ்ட்ராங் அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ணனும், அதுதான் என்னோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு சொல்லுவான். உடனே இந்த காமிசுமி என்ன கேட்பாருன்னா, நீ அவனோட வாழ்க்கை இதுக்காக அர்ப்பணிச்சிருக்க, இந்த கத்திக்காக எதுக்கு உன்னோட வாழ்க்கை பேக் பண்ணி வச்சிருக்க. இது ஒர்த்து நீ நினைக்கிறியா? என்னோட கத்தி நீங்க யூஸ் பண்ற மாதிரி கத்தி கிடையாது. இந்த வானமும் பூமியும் தான் என்னோட கத்தி. நான் தேர்ந்தெடுத்த வழியில என்னோட கத்தி கிடையாது. நான் தேர்ந்தெடுத்த வழி என்னோட வழி, என் கத்தியோட வழி கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் இணை அண்ட் யாக்யூ ரெண்டு பேருக்குமே புரிய வரும் அவங்க இத்தனை நாள் வரைக்கும் அவங்க கத்தியோட பாதையை தான் பின்தொடர்ந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் மத்தவங்க கிட்ட அவங்க ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்காக அவங்களோட வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி மத்தவங்களை டிஃபீட் பண்ணிருப்பாங்க. இதே மாதிரி அவங்க இத்தனை வருஷம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதனாலே அவங்களோட வாழ்க்கையில அவங்களோட பாதையில போகாம அடுத்து எங்க ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு கிடைப்பான், அவங்க கூட நம்ம இப்படி சண்டை போட்டு டிஃபீட் பண்ணலாம் அப்படிங்கிற பாதையை சூஸ் பண்ணி போயிருப்பாங்க. இதுதான் கத்தியோட பாதை அப்படின்னு சொல்லிட்டு காமிசுமி சொல்லியிருப்பாரு. அண்ட் காமிசுமி இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பாரு இல்லையா, என்னோட பாதையில கத்தி இல்ல, என்னோட பாதை நான் தேர்ந்தெடுத்த பாதைன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கான அர்த்தம் என்னன்னா இவங்க எப்போ இந்த வெப்பன்ஸ் எல்லாம் விட்டுட்டு இவங்களோட வாழ்க்கையை இவங்க தேர்ந்தெடுத்த பாதையில வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் அவங்க உண்மையை உணர்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிசுமி சொல்லியிருப்பாரு. அதனாலதான் காமிசுமி ரொம்ப பொறுமையா இருப்பாரு, ரொம்ப நிதானமா இருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அக்ரெசிவா இருந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க அடுத்து யாரையா டிஃபீட் பண்ணணும், நம்ம ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாதையை சூஸ் பண்ணிருப்பாங்க. பட் காமிசுமி அப்படி கிடையாது, அவரு வேற ஒரு பாதையை சூஸ் பண்ணிருப்பாரு. இது அவங்க ரெண்டு பேருக்கும் புரிஞ்சோன்னு இணை இருப்பார் இல்லையா, அவர் பயங்கரமா அழுதுருவாரு. அப்பதான் அவருக்கு புரிய வரும் நம்ம இத்தனை நாள் ஒரு தப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. அண்ட் அதுக்கப்புறமா தான் இந்த யாகியோ இருக்கார் இல்லையா, அவரும் மாறி இருப்பாரு. இதான் யாகியோ அண்ட் இணை இவங்க ரெண்டு பேரோட கதை. இந்த கதையை யாகி யாருக்கு சொல்லுவாருன்னா ஒட்சுக்கு சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் இதே நேரத்தில் இந்த கதையை இணை அகான் இருப்பான் இல்லையா, அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அப்பதான் இணை என்ன சொல்லுவாருன்னா, என்னோட மாஸ்டர் எனக்கு நான் என்னோட எனிமி கூட சண்டை போடணுமா இல்ல நான் எனக்குள்ளே சண்டை போட்டுக்கணுமா அப்படிங்கறத கத்து கொடுத்தாரு அப்படின்னு இணை சொல்லிட்டு இருப்பாரு. இந்த நேரத்துல இன்சுன் அண்ட் முசாஷி ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இன்சுன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு பயம் வந்துரும். சோ என்ன பண்ணுவானா, இன்சுன் ஒரு அடி பின்னாடி கால் எடுத்து வைப்பான். அப்ப ஒரு மரத்தோட வேர் அவனோட கால்ல பட்டுரும். அந்த மாதிரி பட்டவன இன்சுன் பயங்கரமா பயந்துருவான். அவன் அடுத்த செகண்ட் என்ன திங்க் பண்ணுவானா, முசாஷி நம்மள அட்டாக் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துல அவன் போயிட்டு முசாஷி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் முசாஷி என்ன பண்ணுவானா, அவன் சம பொறுமையா இருப்பான் இல்லையா, இன்சுன் வரதை பார்த்துட்டு அவனோட அந்த உட்டன் ஸ்வாட வச்சு இன்சுனோட மூஞ்சிலே ஒரு அடி அடிச்சிருவான். இதுல இன்சுன் அதே இடத்துல மயக்க போட்டு கீழே விழுந்துடுறான். இன்சுன் மூச்சே விட மாட்டான். எல்லாருமே என்ன கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா இன்சுன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த மாதிரி இன்சுன் கீழே விழுந்து இறந்தோன்னா முசாஷி சம சந்தோஷத்துல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சம கத்து கத்திட்டு அவனோட கத்தி வச்சு தரையில ஒரு அடி அடிப்பான். அவனோட பழைய பிளத்தஸ் மோடு வந்து மறுபடியும் அவனுக்கு வந்த மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ இன்சுன் இறந்து போய் கீழே விழுந்து கிடப்பான் இல்லையா, அப்ப அகான் வந்து பயங்கரமா வருத்தப்படுவான். ஏன்னா சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா தான் வாழ்ந்துருப்பாங்க. என்னதான் இவங்க ரெண்டு பேரும் ரைவல்ஸா இருந்தாலும் அகானுக்கு வந்து இன்சுன் ரொம்ப பிடிக்கும். அதனால இன்சுன் இறந்து போனதால அவன் பயங்கரமா வருத்தப்பட்டு அழுவான். திடீர்னு இன்சுனோட சோல் அவனோட பாடி விட்டு வெளியே வரும். அந்த சோல் வந்து அவனை சுத்தி இருக்க எல்லாத்தையுமே பார்க்கும். அப்ப அகான் அழுதுகிட்டு இருப்பான். அகான் என்ன சொல்லுவானா, நீ என்னதான் என்னோட ரைவலா இருந்தாலும் நான் எப்பவுமே உன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ எக்கச்சக்கமான மேட்ச் என்ன தோக்கடிச்சிருக்க, ஆனா நான் அது எதுவுமே பர்சனலா எடுத்துக்கிட்டது இல்ல. நான் எப்பவுமே உன் கூட பேசுறதுக்கு ஒரு டைம் கிடைக்காதா, நீ எங்க கூட பேச மாட்டியா அப்படின்னு தான் ஏங்கி இருக்கேன். நீ எப்பவுமே நீ உண்டு உன்னோட ட்ரைனிங் உண்டு மட்டுமே தனிமையிலே வாழ்ந்துகிட்டு இருந்த. அதனால உனக்கு எங்க கிட்ட பேசக்கூட டைம் இல்லாம இருந்துச்சு. நீ இத்தனை நாள் நான் உன்னோட ரைவல்னு நினைச்சிட்டு இருந்த, ஆனா நான் உன்னை அப்படி நினைக்கல. உன்னை நான் என்னோட ஃப்ரெண்டா தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அகான் போட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பான். அப்பதான் இந்த இணை இருப்பார் இல்லையா, அவர் இன்சுனை பத்தி யோசிப்பாரு. ஏன்னா இந்த இணை தான் இன்சுனை சின்ன வயசுல இருந்தே வளர்த்திருப்பாரு. அவர் தான் சின்ன வயசுல இருந்து இன்சுனுக்கு ட்ரைனிங் கொடுத்திருப்பாரு. சொல்ல போனோம் அப்படின்னா இந்த இன்சுன் வந்து இணைக்கு ஒரு பையன் மாதிரி. அதனால அவரோட பையன் இறந்து கிடக்கிறத பார்த்து இணையும் பயங்கரமா வருத்தப்படுவாரு. அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, இதுதான் அவன் தேர்ந்தெடுத்த கத்தியோட பாதை அப்படின்னு சொல்லி பயங்கரமா வருத்தப்பட்டு இருப்பாரு. அண்ட் இன்சுனோட சோல் அங்க இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே பார்க்கும். அப்பதான் இன்சுன் அவனோட மெமரியை ரியலைஸ் பண்ணுவான். ஏன்னா அவன் இப்ப செத்துருப்பான் இல்லையா, அதனால அவனோட பழைய மெமரிஸ் எல்லாம் அவன் பார்ப்பான். இவன் இணையை மீட் பண்றதுக்கு முன்னாடி இவன் எங்க இருந்தான் அண்ட் இவனோட உண்மையான அப்பா அம்மா யாரு அப்படிங்கிற மெமரிஸை டீப்பா போய் பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த இன்சுன் இருக்கான் இல்லையா, இவன் சின்ன வயசுல இருக்கும்போது இவனோட பேரு ஷினோசுகே, அவன் மிச்சுடா அப்படிங்கிற ஒருத்தனோட பையன். இந்த மிச்சுடா யாருன்னா அவரோட கிளான்லேயே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஃபைட்டர். அது மட்டும் இல்லாம இணை அண்ட் மிச்சுடா ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி இணை அண்ட் மிச்சுடா ரெண்டு பேருமே ஒன்னா ட்ரைனிங் எடுப்பாங்க. அப்பதான் ஒரு நாள் இந்த ஷினோசுகே இருக்கான் இல்லையா, அவன் அந்த ஸ்பியர் எடுத்து சண்டை போடுவான் சின்ன வயசுல. இணை இதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, அவன் பர்ஃபெக்டா ஸ்டாண்ட் எல்லாம் பண்றான், கண்டிப்பா அவன் ஒரு நல்ல ஃபைட்டரா வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இணை சொல்லுவாரு. அண்ட் இந்த மிச்சுடா என்ன சொல்லுவாருன்னா, எங்க கிளானோட அடுத்த பாதுகாவல இவன் தான், கண்டிப்பா இவன் ஸ்ட்ராங்கா வருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில இருப்பாரு. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த வில்லேஜுக்கு ஒரு ரோனின் ஒருத்தன் வருவான். அதாவது ஒரு சாம்ராய் மாதிரி அவன் அந்த வில்லேஜுக்கு வருவான். அவன் ரொம்ப பசியில இருப்பான். அவன் வந்து இந்த ஷினோசுகேயோட அம்மாக்கு நினைக்க போனா எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. அண்ட் ஷினோசுகே ஓடி வந்து அவனோட அம்மா கட்டி பிடிச்சி அங்க இருந்து போயிட்டு இருப்பான். அண்ட் இந்த ரோனின் இருக்கான் இல்லையா, இவன் என்ன பண்ணுவானா, சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஷினோசுகேயோட அம்மா கிட்ட தப்பா நடந்துக்கு ட்ரை பண்ணுவான். பட் இந்த ஷினோசுகே என்ன பண்ணுவானா, நான் தான் என்னோட குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்ன வயசுல சம தைரியத்தோட போயிட்டு அந்த ரோனின் கூட சண்டை போட ட்ரை பண்ணுவான். பட் அந்த ரோனின் ஒரே அடியில ஷினோசுகே தூக்கி போட்டுருவான். ஏன்னா அவன் சின்ன பையன் தானே, அவனை தூக்கி போட்டு அவங்க அம்மா கிட்ட ஷினோசுகே கண்ணு முன்னாடி தப்பா நடக்க ட்ரை பண்ணுவான். அந்த டைம் ஷினோசுகே அம்மா என்ன பண்ணுவானா, அவங்க கிட்ட ஒரு பெரிய ஊசி ஒன்று இருக்கும், அதை வச்சு அந்த ரோனினோட கண்ணுலயா குத்திடுறாங்க. இதுல சம காண்டான ரோனின் என்ன பண்ணுவானா, அவன் கிட்ட ஒரு சின்ன கத்தி இருக்கும், அதை எடுத்து அவங்களோட நெஞ்சிலேயே குத்தி அவங்களை அதே இடத்துல கொண்டுடுவான். இதை பார்த்தோன்னா ஷினோசுகே அதே இடத்துல ஸ்டன் ஆகி நின்றுவான். அப்பதான் இன்சுனுக்கு அவனோட பழைய ஞாபகங்கள் எல்லாமே வரும். அண்ட் அதே சமயத்துல அந்த இடத்துக்கு யார் வருவாருன்னா, ஷினோசுகேயோட அப்பா வருவாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா இந்த ரோனினை கொல்ல ட்ரை பண்ணுவாரு. அப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே ஒருத்தவங்களை குத்திட்டு அதே இடத்துல இறந்து போறாங்க. அண்ட் அவனோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்து போனதை பார்த்து ஷினோசுகே சம வருத்தத்துல இருப்பான். அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்பதான் அந்த இடத்துக்கு இணை வருவாரு. இணை வந்து அங்க நடந்த எல்லாத்தையுமே பார்த்து ஷினோசுகே அந்த இடத்த விட்டு கூட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் இறுதி மரியாதை செலுத்தினதுக்கு அப்புறமா இந்த இணை இருக்காரு இல்லையா, அவர் ஷினோசுகேக்கு இன்சுன் அப்படிங்கிற பேர் வச்சு அவனா அந்த ஸ்கூல்ல வச்சு சின்ன வயசுல இருந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. இதுதான் ஷினோசுகேயோட பாஸ்ட், அதாவது இன்சுனோட பாஸ்ட். பட் இந்த பாஸ்ட்டை இன்சுன் மறந்துருப்பான். இப்ப இப்பதான் அது அவனுக்கு ஞாபகமே வரும். அப்ப இன்சூன் என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னா, என்னோட வாழ்க்கையில நான் ட்ரைனிங் அப்படிங்கிற பேரால எல்லாத்தையுமே இழந்துட்டேன், எனக்கு இப்போ சொல்லிக்க ஃபேமிலி ஒருத்தவங்களும் இல்ல, அதுக்குள்ள நான் இறந்துட்டேன், உலகத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறதா முக்கியம் அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணத்துல என்னோட வாழ்க்கையை நான் இப்ப முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூனோட சோல் அந்த இடத்துல அப்படியே பறந்து போவோம் மேல. அப்பதான் இன்சூன் என்ன சொல்லுவானா, நான் சாக விரும்பல, இத்தனை நாள் நான் ட்ரைனிங் அப்படிங்கிற பேர்ல என்னோட வாழ்க்கையை தனிமையிலே வாழ்ந்துட்டேன், நான் இப்படி சாக விரும்பல, நான் உயிரோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சோல் பயங்கரமா கத்தும். அந்த கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா, இன்சூனோட சோல் அந்த இடத்துல அப்படியே பறந்து போகுது மேல. அப்ப பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்கும். உடனே முசாஷி இணைக்கிட்டு என்ன கேட்பானா, நான் இன்சூன் கொன்னதால நீங்க என் மேல கோமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு இணை என்ன சொல்லுவாருன்னா, இது இன்சூன் தேர்ந்தெடுத்த பாதை, நான் சின்ன வயசுல இருந்து இன்சூனுக்கு எல்லாமே கத்து கொடுத்துட்டேன், சின்ன வயசுல இருந்து இன்சூன் இதுக்காக தான் ட்ரெயின் பண்ணான், முசாஷி நீ தான் இன்சூனோட ஃபைனல் டெஸ்ட், அவன் உன் கூட சண்டை போடுறது மூலியமா இத்தனை வருஷம் அவன் எடுத்த ட்ரெயினிங்க அவன் நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருந்துச்சு, இதுதான் அவன் எதிர்பார்த்த மார்டல் காம்பட், இது அவன் தேர்ந்தெடுத்த பாதை, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட சின்ன சின்னுஷிக்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயங்கரமா அழுவாரு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவன் அவர் தானே வளர்த்திருப்பாரு, அதனால அவருக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருக்கும், அவர் பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பாரு. அழுதுகிட்டே என்ன சொல்லுவாருன்னா, என்னால அவனுக்கு எல்லாத்தையுமே கத்துக் கொடுக்க முடியல, இது உன்னோட ஃபால்ட் இல்ல முசாஷி, என்னோட ஃபால்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வருத்தத்தில் இருப்பாங்க. அண்ட் அப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கும் இல்லையா, மழை துளி வந்து இன்சூன் மேல போடும், இன்சூன் திடீர்னு கண் விழிச்சிருவான். சோ இன்சூன் வந்து இறந்திருக்க மாட்டான், அவன் உயிரோட தான் இருந்திருப்பான். அண்ட் அவனோட சோல் வெளியே வந்து மேல போற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அது இன்சூனோட சோல் கிடையாது, இன்சூனோட மெமரி. இன்சூன் உள்ள நேரமா அவுட் ஆஃப் கான்சியஸ்ல இருந்திருப்பான், பட் அவனுக்கு சுத்தி இருந்தது எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கும், அதனாலதான் அவனோட சோல் அப்படியே எல்லாத்தையுமே பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உடனே இன்சூன் எந்திரிச்சு முசாஷி என்ன சொல்லுவானா, உனக்கு எக்கச்சக்கமா பிளட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அதே இடத்துல விழுந்துடுறாங்க, முசாஷி அண்ட் இன்சூன் ரெண்டு பேரும். அண்ட் இப்ப எல்லாருமே சம சந்தோஷத்துல இருப்பாங்க, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சாகல இல்லையா. அதனால அப்பதான் இணை என்ன சொல்லுவாருன்னா, மேட்ச் டிரா ஆயிடுச்சு, போன மேட்ச்ல இன்சூன் வின் பண்ணா அண்ட் இந்த மேட்ச்ல முசாஷி வின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அந்த டெம்பிளுக்கு கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு முசாஷி அண்ட் இன்சூன் ரெண்டு பேருமே கண் விழிக்கிறாங்க. அப்ப முசாஷி இன்சூன் பார்ப்பான், இன்சூன் உயிரோட இருக்கிறத நினைச்சு அவன் சந்தோஷப்படுவான். ஏன்னா இது வரைக்குமே முசாஷி ஒருத்தங்க இறந்து போயிட்டா தான் சந்தோஷப்படுவான், இது நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்திருக்கோம். மத்தவங்க அவன் கொல்லும் போது அவன் சந்தோஷமாவான், இப்பதான் அவன் ஃபர்ஸ்ட் டைமா அவன் கையால செத்ததான் நினைச்ச ஒருத்தன் உயிரோட இருக்கிறத நினைச்சு முசாஷி சந்தோஷப்படுவான். அப்பதான் முசாஷிக்கு இந்த டக்வான் சொன்ன வார்த்தைக்கு எல்லாம் ஞாபகம் வரும். டக்வான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான் இல்லையா, நீ கொல்ற ஒருத்தவங்களுக்கு ட்ரீம் இருந்திருக்கலாம் அண்ட் அந்த ஆசையெல்லாம் நீ அவங்களை கொல்றது மூலியமா அழிச்சிருக்க அப்படிங்கிற சொல்லியிருப்பாரு. அது அப்பதான் முசாஷிக்கு ஞாபகம் வரும். முசாஷி சம சந்தோஷமா ஃபீல் பண்ணுவான், இது வரைக்கும் அவன் மத்தவங்களை கொல்லும் போது கிடைக்காத சந்தோஷம் கூட இப்ப அவனால ஒருத்தன் சாகல அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சவன ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்ப முசாஷி போயிட்டு இணையை மீட் பண்ணுவான். இணை பெட்ல படுத்திருப்பாரு, அவர் கண்ணே முழிக்க மாட்டாரு. உடனே முசாஷி என்ன திங்க் பண்ணுவானா, இணை இறந்துட்டாரு போல அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி அவன் என்ன சொல்லுவானா, நீங்க எனக்கு ட்ரெயின் பண்ணதுக்காக நான் உங்களுக்கு நன்றி கூட சொல்லல, நீங்க அதுக்குள்ள இறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு முசாஷி வருத்தப்படுவான். அப்பதான் இணை எந்திரிச்சு என்ன சொல்லுவானா, நான் இன்னும் சாகல, நான் உயிரோட தான் இருக்கேன், எனக்கு ஜஸ்ட் ஜுரம் தான் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் முசாஷி செம ஹாப்பி ஆயிடுவான். அண்ட் இணை என்ன சொல்லுவாருன்னா, நீ இன்னும் மாஸ்டர் ஆகல முசாஷி, நீ இன்சூனை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் உனக்குள்ள அந்த மாஸ்டர் வந்தான், நான் அதை பார்த்தேன், உனக்கு இன்னும் நல்லா ட்ரைனிங் தேவைப்படுது, உன்னோட டிசிப்ளின்ல ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முசாஷிக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் அண்ட் ஸ்வாட் இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரு. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு இணை மறுபடியும் அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த்துக்கு வந்துடுறாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா மறுபடியும் போயிட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிப்பாரு. அப்புறம் முசாஷி அண்ட் அகான் ரெண்டு பேருமே அவரை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கலவை இன்னும் 20 வருஷத்துக்கு உயிரோட இருப்பான் போல அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே இன்சூன் போயிட்டு இணை கூட சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விவசாயம் பண்ணுவாங்க ஜாலியா. அப்பதான் இணை என்ன சொல்லுவாருன்னா, நீ உயிரோட இருக்கிறத நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு சினோஷிக்கே அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் இன்சூனுக்கு புரிய வரும், நான் தனியா இல்ல, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, என்னோட அப்பா தான் இந்த இணை அப்படின்னு சொல்லிட்டு புரிய வரும். அந்த டைம் அவன் பயங்கரமா அழுவான். ஏன்னா இது வரைக்குமே அவன் ட்ரைனிங் அப்படிங்கிற அந்த பேரால மத்தவங்க கிட்ட இருந்து அவன் ஒதுங்கியே இருந்திருப்பான். இப்பதான் அவனுக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸே புரிய வரும். சோ அவன் என்ன டிசைட் பண்றான் அப்படின்னா, நம்ம ட்ரைனிங்கை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இதுக்கப்புறம் நல்ல ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கிக்கணும் நம்மளுக்காக அப்படின்னு டிசைட் பண்றான். அதுக்கு முசாஷி இருக்கான் இல்லையா, அவன் அந்த இடத்தோட கிளம்புறான். இணை என்ன பண்ணுவாருன்னா, முசாஷிக்கு பிக்கல்ஸ் கொடுத்து அனுப்புவாரு. அண்ட் அவர் முசாஷி போகும்போது எந்த ஒரு அட்வைஸுமே கொடுக்க மாட்டாரு. ஏன்னா கமான், இவ்வளவு நாள் முசாஷி எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா கெயின் பண்ணது அதிகம், அதனால தான் அவர் எந்த ஒரு அட்வைஸும் முசாஷி கொடுத்துருக்க மாட்டாரு. அண்ட் அந்த இடத்துக்கு அப்போ இன்சூன் வருவான். இன்சூன் வந்து முசாஷிக்கு மரியாதை கொடுத்து மறுபடியும் கண்டிப்பா நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அவனை வழி அமைச்சிருப்பான். அண்ட் இப்போ இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. அவங்க ரெண்டு பேருமே இந்த சண்டையை சம ஸ்போர்ட்டிவா எடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த சண்டை மூலியமா ரெண்டு பேருமே எவால்வ் ஆயிருப்பாங்க. முசாஷி என்ன கத்துருப்போம் அப்படின்னா, எப்படி நம்ம கோவத்தை கட்டுப்படுத்தி மத்தவங்க கூட பொறுமையா நிதானமா ஒரு டிசிப்ளினோட சண்டை போடுறது அப்படிங்கிற உண்மையை கத்துருப்பான். அண்ட் இன்சூன் என்ன கத்துருப்பான் அப்படின்னா, இதனால நம்ம ட்ரைனிங் அப்படிங்கிற இந்த பேரால நம்மளோட உண்மையான வாழ்க்கையை இழந்துட்டோம் அப்படிங்கறத கத்துருப்பான். ஏன்னா இந்த உண்மையை தான் காமிசுகி இருக்காரு இல்லையா, அதாவது இணையோட மாஸ்டர், அவர் சொல்லியிருப்பாரு, ஒருத்தவனோட கத்தியோட பாதையை சூஸ் பண்ணும்போது அவனோட பாதையில அவன் போக மாட்டான், அந்த கத்தியோட பாதையெல்லாம் போவான் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. அதுக்கான அர்த்தம் இதுதான். இப்பதான் இன்சூன் அந்த கத்தியோட பாதையிலிருந்து இவனோட பாதையில டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே இன்சூன் என்ன பண்றானா, அவனோட வெப்பனை இணைக்கிட்டே கொடுத்துட்டு இதுக்குமா எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் இணை அவரோட மாஸ்டர் வேர்ட்ஸ் வந்து யோசிச்சு பார்ப்பாரு. யோசிச்சுட்டு என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அனுபவத்தால மட்டும் தான் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ இன்சூன் இருக்கான் இல்லையா, அவன் மறுபடியும் அந்த டெம்பிளுக்கு மாஸ்டர் ஆகிடுறான். பட் அவன் பழைய இன்சூன் கிடையாது, இப்போ ஒரு புது இன்சூன். அதனால மத்தவங்க கிட்ட ரொம்ப ஜாலியா ரொம்ப ஃப்ரீயா பழகக்கூடிய ஒரு ஆளா மாறி இருப்பான். சோ எல்லாருமே அந்த இடத்துல சந்தோஷமா இருப்பாங்க. அண்ட் முசாஷி கிளம்புவான் இல்லையா, அப்பதான் ஜொட்டாரோ வந்து முசாஷியை மீட் பண்ணுவான். அப்போ முசாஷி என்ன சொல்லுவானா, நான் யாகியோ பார்க்க போயிட்டு இருக்கேன், என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அண்ட் ஜொட்டாரோ அதை அக்செப்ட் பண்ணி இப்போ முசாஷி கூட டிராவல் பண்ணிட்டு இருப்பான் ஜொட்டாரோ. இப்பதான் சசாக்கி கோஜிரோ காமிப்பாங்க. அவனோட புது வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பான் இல்லையா, அந்த வாழ்க்கையில அவன் சந்தோஷமா இருப்பான். அவனுக்கு பொண்ணு கிடைச்சிருக்கும், அது மட்டும் இல்லாம வீடு காசு எல்லாமே இருக்கும். அவன் சொல்ல போறோம் அப்படின்னா, அந்த ஏரியால ஒரு சின்ன டான் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்பான். அப்பதான் ஒரு நாள் அவன் பார்ல குடிச்சிட்டு இருக்கும்போது காய் சோஜிரோ அப்படிங்கிற ஒருத்தன் வந்து, நீங்க தானே Sasaki Kojiro, நீங்க என் கூட சண்டை போடணும் அப்படி சொல்லி அவனை சண்டை கூட்டி போறான். அண்ட் சசாகி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அண்ட் இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது சசாகிக்கு பயம் வந்துரும். இவன் ஒரு உண்மையான சாமுரா, இவன் கண்டிப்பா என்ன கொன்னுடுவான் அப்படி சொல்லிட்டு சசாகி என்ன பண்றானா அவன மலையில இருந்து தள்ளி விட்டு அந்த இடத்து விட்டு ஓடி வந்துடுறான். அண்ட் அவன் அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும்போது தான் அவனோட அம்மாவை பாக்குறான். ஏன்னா இவனோட அம்மா இவனை தேடி ஊரூரா சுத்திக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. அவங்க இவனை பாத்துறாங்க. அண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருது இதுதான் மட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு அவன் ஒரு திருட அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டாச்சியை பிடிச்சிடுறாங்க. அண்ட் எல்லாருமே மட்டாச்சியை பிடிச்சி இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு கிளம்பிடுறாங்க. அப்பதான் அவங்க மட்டாச்சி கிட்ட வந்து நீ ஹோனிடன் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்ட, நீ தான் ஹோனிடன் ஃபேமிலியோட அடுத்த வாரிஸ், நீ என் வீட்டுக்கு வராம இந்த மாதிரி ஊரூரா சுத்திக்கிட்டு இருக்க அப்படி மாதிரி எல்லாமே கேட்பாங்க. அப்பதான் மட்டாச்சி நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவான். ஓகோவால அவனோட வாழ்க்கை நாசமா போனது, அது மட்டும் இல்லாம கியோட்டோல அவன் ஒரு குற்றவாளியா அறிவிச்சது எல்லாத்தையுமே சொல்லுவான். அண்ட் மட்டாச்சியோட அம்மா என்ன கேட்பாங்கன்னா இப்ப நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு மட்டாச்சி என்ன சொல்லுவானா இப்ப நான் ஒரு சாமுராய், இந்தாங்க இதான் என்னோட சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிபிகேட் காம்பான். அந்த சர்டிபிகேட்ல சசாகி கோஜிரோ அப்படிங்கிற நேம் போட்டிருக்கோம், என்ன உன்னோட நேம் போடாம வேற ஒருத்தனோட நேம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது மட்டாச்சி என்ன சொல்லுவானா கியோட்டோல என்ன கிரிமினலா அறிவிச்சிட்டாங்க, சோ என்னோட ஒரிஜினல் நேம் யூஸ் பண்ண முடியாது, அதனால தான் நான் இந்த நேம் யூஸ் பண்ணி இந்த சர்டிபிகேட் வாங்கினேன், நான் இப்போ ஒரு சாமுராய் அப்படிங்கிற அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப மட்டாச்சியோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா ஒட்சு அண்ட் டக்கேசு ரெண்டு பேருமே ஊரை விட்டு கிளம்பிட்டாங்க. அண்ட் டக்கேசுவோட புது பேரு இப்போ முசாஷி அப்படிங்கிற உண்மையை சொல்லுவாங்க. அண்ட் சசாகிக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா முசாஷி தான் டக்கேசு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சசாகி என்ன சொல்லுவானா ஆமா நானும் அதை கேள்விப்பட்டேன், என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி மாறினதுக்கு அவனும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சசாகியும் முசாஷி மேல இப்ப சமூகத்துல இருப்பான். உடனே அந்த இடத்துல இருந்தவங்க என்ன பேசுவாங்கன்னா முசாஷி இன்சுனை டிஃபீட் பண்ணிட்டான், இது உண்மையா என்னன்னு தெரியல, ஆனா முசாஷி தான் இன்சுனை டிஃபீட் பண்றதா எல்லாரும் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்த மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட உடனே சசாகி கோமாய் என்ன சொல்லுவானா உங்களுக்கு சசாகி கோஜிரோ பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி அங்க இருந்த எல்லாருமே கேட்பான். அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஆமா சசாகி கோஜிரோ ஒரு பீஸ்ட் மாதிரி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற சொல்லுவான். உடனே இந்த சசாகி என்ன சொல்லுவானா நான் அந்த சசாகி நான் முசாஷியை டிஃபீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவான். சோ இதோட 80 சாப்டர் முடியுது. அண்ட் ஹொசைன் ஆர்க் இருக்கு இல்லையா, அது இதோட கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் இதுக்கு அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு செனகிக்ஸ். பீஸ்.